வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்வியஸ்டெக் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டில் இருந்துட்டு ஃபாண்டோடைய ஸ்டைல் சைஸ் கலர் போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் சேஞ்ச் கேஸ் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ வேர்டில் இந்த ஹோம் அப்படிங்கிற இந்த டேப்குள்ளே ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் இந்த இடத்துல வந்து ஃபாண்ட்டோடைய ஸ்டைல்ஸ் நமக்கு வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணும்போது இதனுடைய ஃபாண்டு ஸ்டைல்ஸில் வந்துட்டு நிறையா லிஸ்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் வந்துட்டு டைப் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன ஃபாண்டு நான் வந்துட்டு இங்கே நான் வந்து செலக்ட் பண்ணுறனோ அந்த ஃபாண்டு தான் நம்ம அடுத்தது டைப் பண்ண போகிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு டைப் ஆகும் டைப் பண்ணதுக்கு பிறகு நான் வேறு ஃபாண்ட் ஸ்டைல் நான் வந்து மாற்றணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வேறு என்ன ஸ்டைல்ஸ் ஃபாண்டு எனக்கு வந்து வேணுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டுடைய சைஸ் ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாண்டோடைய சைஸ் எனக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து டுவெல் அப்படின்னு தான் எனக்கு வந்து இருக்குது எனக்கு தேர்ட்டின் செட் பண்ணணும் அப்படிங்கும்போது இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த தேர்ட்டின் அப்படிங்கிற சைஸ் வந்து செட் ஆகிரும் பாயிண்ட்லேயும் நம்ம இதுக்குள்ளே வந்து கொடுத்துக்க முடியும் இப்போ தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது எனக்கு வந்து செட் ஆகும் இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஏ சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்டோடைய சைஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை கிளிக் பண்ணும்போது ஃபான்ட் சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் இதுக்கு ஷார்ட் கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கர்சர் நம்ம வந்து கொண்டு போகும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தன் சிம்பிள் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மூணு கீ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி நமக்கு வந்துருக்கோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் நான் வந்து கொடுக்கும்போது ஃபான்ட் சைஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதையே இன்னும் நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ மட்டும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் நான் வந்து கொடுக்கும்போது எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓப்பன் ப்ரைஸ் நான் வந்து கொடுக்கும்போது ஃபான்ட் சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டூ கீஸ் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி என்கிரீஸோ அல்லது டிக்ரீஸோ நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நார்மலாக நம்ம வந்து டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் சாதாரணமாக தான் எனக்கு வந்து இருக்கும் சம்திங் ஏதாவது முக்கியமான ஒரு வேர்டை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்துட்டு போல்ட் பண்ணனும் அப்படிங்கும் போது அதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து போல்டு பண்ணிவிட்டேன்னா அந்த லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வந்து போல்ட் ஆகும் இல்லை நான் வந்து போல்ட் ஆக்கிட்டேன் திரும்ப நான் அதை வந்து போல்டை எடுத்து விடணும் அப்படின்னா அதுக்கு வேறு பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் மாடலில் தான் நமக்கு வந்து இருக்கும் ஸ்விட்ச் அப்படிங்கும் போது ஆன் பண்ணுறதுக்கும் அதே தான் ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே தான் இப்போ நான் வந்து போல்டு ஆக்கி விட்டேன் அப்போ போல்டை எடுத்து விடணும் அப்படின்னாலும் சேம் அதேக்கு தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்து பிளாங்காக எனக்கு வந்து இருக்குது நான் வந்து போல்டு ஆக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஷேடோ செலக்ட் பண்ணது மாதிரி எனக்கு வந்து தெரியும் செலெக்ஷனில் இருக்கும்போது அது வந்து போல்டாக இருக்கும் ஸோ நான் வந்து அன்செலக்ட் பண்ணிட்டேன்னா போல்டு எனக்கு வந்துட்டு ஹைட் ஆயிரும் இட்டாலிக் அப்படின்றது ஸ்டைலாக எனக்கு வந்து சாய்வா லெட்டர்ஸாக எனக்கு வந்துட்டு மாத்திர தான் இந்த இட்டாலிக் அப்படின்றது ஸோ அடுத்தது அண்டர்லைன் அண்டர்லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி எனக்கு வந்துட்டு காட்டும் இல்லை போல்டு இட்டாலி கீழே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ சிம்பிள் இல்லை ஆனால் அண்டர்லைனில் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ சிம்பிள் இருக்குது இந்த ஏரோ சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் நமக்கு வந்து இருக்கும் டேஸ்டு லைன் நமக்கு எல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து அண்டர்லைனுக்கான கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் எனக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்தது ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இது எதுக்காக அப்படிங்கும்போது இப்போ நார்மலாக வந்துட்டு சென்னை நான் வந்து டைப் பண்ணுறேன் ஸோ இது வந்து சென்னைக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கிடையாது ஸோ கீழே இருக்கிறது தான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் அப்போ தவறான ஸ்பெல்லிங்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதை தவறுன்னு நம்ம வந்து அடித்து நம்ம வந்து காட்டலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்றது ஸோ இதில் நம்ம வந்துட்டு தவறு அப்படின்றத நம்ம வந்து சுட்டி காட்டிக்க முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நார்மலாக நம்ம வந்துட்டு எக்ஸ் ஒன் நான் வந்து எழுதுவேன் இந்த எக்ஸ் ஒன் அப்படிங்கிறத நான் வந்து சப்ஸ்கிரிப்டுக்கு நான் வந்து கொண்டு வரலாம் சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஒன் அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்டுக்கு வந்துடும் ஸோ இதில் க்ளிக் பண்ணும்போது சூப்பர் ஸ்கிரிப்ட் போயிடும் இதுக்கு ஷார்ட் கட் நமக்கு வந்து இருக்குது ஸோ இதில் இருக்கிற அந்த ஷார்ட் கட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம் மறுபடியும் இந்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா நார்மலாகவே அது எனக்கு வந்து வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேர்டுடைய ஸ்டைல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துக்கலாம் இதில் என்ன ஸ்டைல்ஸ் நமக்கு இருக்கோ ஷேடோ எஃபெக்ட் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் கலர் அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பேக் கலர் பேக்ரவுண்ட் கலர்ஸ் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபோர் கலர் நான் கலர் பிரிண்ட் அவுட்ஸ் நான் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கலர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும் இந்த சேஞ்ச் கேஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் இந்த டூ வேர்ட்ஸில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்துட்டு கேப்டல் லெட்டரில் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் கேஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ட் லெட்டரில் எனக்கு வந்து வரும் லோயர் கேஸ் கொடுக்கும்போது எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு வந்துட்டு லோயர் லெட்டர்ஸ்க்கு வந்து மாறிடும் அப்பர் கேஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே எனக்கு வந்து கேபில் லெட்டரில் எனக்கு வந்து தெரியும் கேப் பிளேஸ் ஈச் வேர்டு நான் வந்து கொடுக்கும்போது ஸோ ஒவ்வொரு வேர்டுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸும் கேப் லெட்டரில் இருக்கும் டாக்கில் கேஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் மற்ற எல்லாமே வந்து கேப் லெட்டர் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு இதில் வந்து ஷார்ட் கட் இருக்காது சேஞ்ச் கேஸுக்கு ஆனால் நமக்கு வந்து அதை வந்து ஷார்ட் கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஷார்ட் கட் எந்த என்ன அப்படின்னா சிஃப்டி எஃப் த்ரீ சிஃப்டி எஃப் த்ரீ அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கும்போது ஃபுல்லாக எனக்கு வந்து கேப் லெட்டர் அகைன் நான் வந்து திரும்ப நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர் திரும்ப நான் வந்து ஃபிஃப்டி எஃப் த்ரீயை நான் வந்து கொடுக்கும்போது வேர்டு ஈச்வேர்டு கேப்ளைஸ் வேர்டு ஸோ ஒவ்வொரு வேர்டுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸும் கேப் லெட்டரில் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நிறையா ஃபார்மேட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிவிட்டேன் இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கும் கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் நான் வந்து கொடுக்கும்போது எல்லா ஃபார்மேட்ஸுமே எனக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நோ கலர்ஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்